தலைப்புச் செய்திகள். கலைநயமிக்க புதிய நாடாளுமன்ற கட்டடத்தை திறந்து வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. தமிழக ஆதீனம் வழங்கிய செங்கோலை மக்களவைத் தலைவர் இருக்கை அருகே நிறுவினார். ஒரே இந்தியா வலிமையான இந்தியா என்பதை புதிய நாடாளுமன்ற கட்டடம் பிரதிபலிக்கிறது. புதிய நாடாளுமன்ற கட்டடம் திறப்பு விழாவில் பிரதமர் உரை. தமிழக மக்களின் விருந்தோம்பலை நாடு முழுவதற்கும் தெரிவிக்க வேண்டும். தமிழ் சங்கமம் நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற வெளிமாநில மாணவர்களுக்கு மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் வலியுறுத்தார். பிஜேபி ஆளும் மாநில முதல்வர்கள் துணை முதல்வர்களுடன் பிரதமர் மோடி ஆலோசனை. பிஜேபி தேசிய தலைவர் நட்டா, மத்திய அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோரும் பங்கேற்பு. ஜப்பானும் தமிழகமும் பல்வேறு ஒற்றுமைகளை கொண்டுள்ளன. டோக்கியோவில் ஜப்பானிய தமிழர்களின் வரவேற்பு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. ஐபிஎல் கிரிக்கெட் இறுதிப் போட்டி. அகமதாபாத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ், குஜராத் டைட்டன்ஸ் அணிகள் இன்று பல பரீட்சை.